ஹாய் ஒரு பொண்ணு, அவங்க பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ரெண்டு புது ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ட்ராப் அப்படின்ற ஃபார்முலாவையும் டேக் அப்படின்ற புது ஃபார்முலாவையும் பார்க்க போகிறோன்றதுனால டெஃபினெட்லி உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஃபுல்லாக பார்ப்பீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேக்ன்ற ஃபங்க்ஷனையும் ட்ராப் அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷனையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டேட்டாவில் இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்து அவுட்புட்டில் ஒரு ஃபார்முலா மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். டேக்ன்ற ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம், ட்ராப்ன்ற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவில் இருந்து ஃபர்ஸ்ட் நாலே நாலு டேட்டா மட்டும்தான் அவுட்புட்டில் வரணும், அதுவும் ஃபார்முலா மூலமாக வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் இந்த டாப் ஃபோர் வேல்யூ வரணும் அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், கமா கொடுத்துடணும். ரோஸ் அப்படின்றது மேண்டேட்ரி ஆர்குமெண்ட், ஸோ கொடுக்கணும். நாலு ரோ தானே வேணும், நாலு கொடுத்துருவோம். தென் காலம்ஸ், ஒருவேளை இதில் மல்டிப்பிள் காலம்ஸ் இருக்கும்போது ரெண்டு காலம் மட்டும் அவுட்புட்டில் வேணும், மூணு காலம் வேணுன்ற மாதிரி ஏதாவது காலமில் உங்களுக்கு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் காலம் வந்துட்டு பிளாங்காக விட்டுடுறேன், ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா காலமையும் இந்த ஃபார்முலா எடுத்து தான் கொடுக்கும். நீங்கள் டிஃபைன் பண்ணாத வரைக்கும் என்டர் பண்ணும்போது டாப்லேருந்து நாலு டேட்டா மட்டும் வந்திருக்கு, பிரபாகரன் டு பாஸ்கரன், கரெக்டுங்களா? இது நார்மலான விஷயம். இந்த மாதிரியான நீடுக்கு நீங்கள் இந்த டேக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது ஒரு புது ஃபங்க்ஷன், லேட்டஸ்ட்டான எக்ஸல் வேர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஃபைலில், அக்கௌண்ட்டில், ஆஃபீஸ் இன்சைடரில் போய்ட்டு சேஞ்ச் சேனலில் போய்ட்டு பீட்டா சேனலில் வச்சுருக்கணும். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ டேக் ஃபங்க்ஷன் மாதிரியே ட்ராப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ட்ராப் ரெண்டு ஃபங்க்ஷனுமே ரொம்ப சிமிலரான ஃபங்க்ஷன் தான். இது எடுக்குது, இது ட்ராப் பண்ண போகுது. அரேலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில விஷயங்களை ட்ராப் பண்ண போகிறோம். ரோஸ், எத்தனை ரோவை ட்ராப் பண்ணணும், எனக்கு இந்த டாப் ஃபோரை ட்ராப் பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டாப் ஃபோரை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு நோவாலேருந்து இது எடுத்து கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நார்மலான ஒரு டேட்டாவிலேருந்து எடுக்கணுமா ட்ராப் பண்ணணுமான்ற நீடு நமக்கு சம்டைம் வரும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது, ரொம்ப பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே இந்த புது ஃபார்முலா மூலமாக பண்ண முடியுது. இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் சார்ட்டிங்கெல்லாம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையான அவுட்புட் கிடைக்கும். எக்ஸாம்பிள், இந்த டேட்டாவை சார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டாப் ஃபோர் வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய வேலை பண்ணணும், அதை நம்ம இந்த இடத்துல பண்ணுவோம். டேக்ன்ற இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரெஃபரன்ஸை சார்ட் பண்ணுவோம். சார்ட் பண்ணி சார்ட் ஆனதுக்கப்புறம் வர்ற டாப் ரிசல்ட்டை எடுக்கலாம், தட் இஸ் டாப் ஃபோர்னு வச்சுக்கலாமா. எக்ஸ்பென்ஸை பேஸ் பண்ணி யார் ரொம்ப எக்ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க டாப்பில் வந்துடுவாங்க சார்ட் பண்ணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வர்ற அந்த டாப் ஃபோர் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு டாப்பாக யார் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சார்ட்டும் பண்ணலாம். சார்ட்ன்ற ஃபங்க்ஷனும் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும், 1, 2, 3 ஃபோர்த்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ணணும். அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்மால் டு லார்ஜ்னா அசெண்டிங், லார்ஜ் டு ஸ்மால்னா டிசெண்டிங். ஸோ -1 நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் பேஸ் பண்ணி யார் அதிகமாக எக்ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்திருப்பாங்க. பாருங்களேன், இந்த 6-ம் 5-ம் டெஃபினெட்லி இதில் வந்திருக்காது, ரொம்ப லீஸ்டான எக்ஸ்பென்சஸ். ஸோ ஹையஸ்டான எக்ஸ்பென்சஸ் எது, 3500 மாதிரி அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோங்க டாப்பில் வருவாங்க. அதில் யார் டாப் ஃபோரோ அது மட்டும் இந்த இடத்துல வந்திருக்குன்றவா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஃபார்முலா கூட சேர்த்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி இந்த மாதிரி பண்ணும்போது அருமையான அவுட்புட் கிடைக்கும். டெஃபினெட்லி இதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எப்படி இதை அப்ளை பண்ண போகிறோன்றதை நீங்கள் யோசிங்க, உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டேட்டா தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறையா புது புது ஃபார்முலாஸை பார்க்கலாம். டிப்ஸு ட்ரிக்ஸுன்ற மாதிரி நிறையா வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும், எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். See you in the next interesting video. Thanks for watching.